ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி நாளைக்கு எழுத போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது ஏன்னா நமக்கு 3 நாள் லீவ் விட்டாங்க. இன்றைக்கி சில பேர் வந்து 2 நாள் படிச்சிருக்க மாட்டீங்க, 3வது நாள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் இப்போ கூட படிச்சிருக்க மாட்டீங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் படிங்க. ஏன்னா 1 மார்க் படிச்சிங்கனாலே 16 1 மார்க்கு 8 16 1 மார்க், நமக்கு புக் பேக் மட்டும் ஒரு 10 12 வரும் கண்டிப்பாக. பாட்னிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 1 6 வரும், ஜுவாலஜிலேயும் ஒரு 7 6 வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 மார்க் உங்களுக்கு அட்டன் பண்ணணும்னு இருந்தால், ஏன்னா இந்த ஒரு நாள் நைட்டில் நம்ம வந்து ஒரு 40 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா முடியும். டாப்பர்ஸ் வந்து செக் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம். ஸோ நீங்களாக படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு, எந்த பார்ட்லேருந்து வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் ஃபார் ஜுவாலஜி. ஃபஸ்ட்டு ஜுவாலஜி சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 11 12, இந்த 2 பார்ட்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். சப்போஸ் ஜுவாலஜியில் 10 11 12 வரலைன்னா 4th லெசன் வரும். 4th லெசனில் கண்டிப்பாக 6 இன்ஹெரிட்டன்ஸ், அதுலேருந்து தான் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிம்பாங்க இல்லையா, காரியோ டைப்பிங் பார்த்துக்கோங்க. ஹெச்ஜிபிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரல, ஹெச்ஜிபி வந்து மெத்தடாலஜி கோல் சேலன் ஃபியூச்சர்ஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு 3ல வந்து பார்த்திங்கன்னா ஓவமு, ஸ்பேமு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அப்புறம் பர்த் கண்ட்ரோல், இதுதான். இப்போ உட்காந்து நீங்கள் சும்மா பார்த்தீங்கனாலும் கதை எழுதலாம், அவ்வளோதான். இந்த 10 11 12 ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்கன்னா, படிக்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா என்ன, அப்படின்னா மெஷர் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நாய்ஸ் பொல்யூஷனோட எஃபெக்ட் என்ன, வாட்டர் பொல்யூஷனோட எஃபெக்ட் என்ன, அந்த 3 பொல்யூஷனோட எஃபெக்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓனாகவே எழுதலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா எக்வோசன் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா ரேடியேட்டிவ் வேஸ்ட் இருக்கும், இ வேஸ்ட் இருக்கும், மெடி வேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த லெசனை கொஞ்சம் படிச்சு வந்திங்க, ஏன்னா அந்த லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் வருது. சும்மா அப்படியே கதை புக் படிக்கணும்னு படிச்சிங்கன்னா போது எழுதிடலாம், சும்மாவே எழுதலாம் 5 மார்க். அதில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசன் முடிச்சுட்டு பயோடைவர்சிட்டி அண்ட் பாப்புலேஷன், பாப்புலேஷனை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா டேப்லெட் பண்ண சொல்லுவாங்க, ஸ்பீசிஸ் டேப்லெட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா பாப்புலேஷன் ரெகுலேஷன் கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க, இல்லைனா ஏதாவது கர்வ் கேட்பாங்க, எஸ்ஜே கர்வ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கேட்பாங்க. நேட்டலிட்டி மார்டிலிட்டி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாப்புலேஷன் வந்துட்டாலும் 4 பேஜ் தான். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேரியஸ் காசஸ் லாசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக வரப்போது 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ முன்னே பின்னாடி, அதாவது நீங்கள் ஒரு நடுவில் வந்து சொல்லணுன்னா எதுவும் பெருசாலாம் படிக்காதீங்க. வேணால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோக்ளோபின் பார்த்துக்கோங்க, அது கண்டிப்பாக வர வாய்ப்பு. போன வருஷம் கேட்டுட்டாங்க, இந்த வருஷம் வருமானு தெரியல. 6வது லெசனில் வேணால் அப்ஜெக்ஷன் ஆஃப் டேவர்னிசமும் அந்த இது பார்த்துக்கோங்க, அது பேர் என்ன, ஹார்டிவைன் பிரின்சிபல். இதெல்லாம் டைம் இருந்தால் தான் பார்க்க முடியும். நான் இப்போ ரொம்ப முடியாதவங்களும் சொல்கிறேன், 1 2 3 சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னதும், 10 11 12 நான் சொன்னது மட்டும் 5 மார்க். 2 மார்க் 3 மார்க் படிக்காதவங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். ஜுவாலஜியில் 2 மார்க் 3 மார்க் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 மார்க் வந்து நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 லெசனில், அதாவது 2வது சாப்டர்லேயும் நான் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் வேணால் கீழே கொடுக்குறேன். 2வது சாப்டர்லேயும் 3வது சாப்டர்லேயும் நான் கொடுத்த எது, இது மட்டும் 3 மார்க் மட்டும். 4வது சாப்டரில் காரியோடைப்பிங் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும், சிம்டம்ஸ் ஆஃப் ஃபெனல் கோட்டினியா அப்படின்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே 5வது லெசன் திருப்பினிங்கன்னா அதுலேயும், அதில் ஒன்றுமே இல்லை, கோல் தான் இருக்குது, ஹெச்ஜிபி கோல் அதெல்லாம் தான் இருக்குது. 6வது லெசன் திருப்பினிங்கன்னா அதுலேயும் ஒன்றும் இல்லை. 7வது லெசன் திருப்பினிங்கன்னா அதுலேயும் ஒன்றும் இல்லை. அதில் வந்து ஏதோ ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன், அப்புறம் வந்துட்டு ஃபிலாரிசஸ் சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். 8வது லெசனில் புக் பேக்கில் 7 கொஸ்டின் இருக்குது, 7 கொஸ்டின் பிடிச்சிங்க, ஏன்னா அதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். எம்எஃப்சி மைக்ரோபியால் ஃபியூவல் செல் வந்துடும். அப்படியே 9வது லெசன் வந்தால் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஸ்டெம் செல் ஜீன் தெரப்பி கண்டிப்பாக, அதுலேருந்து ஒரு ஜெம்லைன் ஜீன் தெரப்பி கண்டிப்பாக அந்த ஒரு 3 மார்க் வரப்போகுது. அதை விட்டால் டிஎன்ஏ வேக்கன்ஸ்னு கேட்கலாம். அது அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 10 11 12 3 மார்க் நான் என்னெல்லாம் கொடுத்து மார்க் பண்ண சொல்லியிருக்கணும் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதில் கொடுத்ததே 3 நாள் தான் கொடுத்துருக்கேன், அதையாவது கோத்ரூ பண்ணுங்கள். முக்கியமாக கேட்டஸ்டிக்ஸ் ஆஃப் பயோம்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. கேட்டஸ்ட் ஆஃப் பயோம்ஸ் 4 பாயிண்ட் தான், அது படிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டால் எண்டமிசம்னா டிஃபைன் எண்டமிசம் அது போய் கேட்கலாம். ஹேபிட்டேட் நிச்சி, அதுக்கப்புறம் அசிமிலேஷன், சாரி அது வாயில் வரல, அசிமிலைசேஷன் நினைக்கிறேன், அது ஒன்று. பெடோஜினிசஸ், சாயில் பெர்மிபிலிட்டி, இந்த 5 2 மார்க் எதில் இருக்குது தெரியுங்களா. இந்த 5 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 11th லெசன் நினைக்கிறேன், பயோடைவர்சிட்டி. ஆமாம், இதில் 10வதில் பாப்புலேஷன் லெசன்லாம் அவ்வளோ 2 மார்க் இல்லை, இருந்தால் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் என்விரான்மெண்ட்டில் ஸ்மாகு, பிஓடி டெஃபினிஷன், யூரோட்ரோஃபிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ, இதெல்லாம் பார்த்திங்கனாலும் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணி ஒரு 25 மார்க் 22 மார்க் வரைக்குமாவது எடுத்துடலாம், 35க்கு. பயோ பாட்னி வர்றேன், பயோ பாட்னி வந்திங்கன்னா
நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட் லெசன் படித்தே ஆகணும். அதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒவ்வியல் படிச்சுலாம் செக் பண்ணிக்கோங்க. செப்சின், மைக்ரோஸ்பரஞ்சஸ், என்டோமோஃபிலிஸ், அப்புறம் ஆனமோஃபிலிஸ் கேரட்ஸ் ஃபியூச்சர், அப்புறம் பேர்த்தனோகார்ஃபி, பாலியம்ப்ராயினி, அப்போமிக்சிஸ், எண்டோஸ்போமோட ஃபங்க்ஷனும் எண்டோஸ்போமோட டைப்ஸும் படிச்சுக்கலாம்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது லெசன் வந்திங்கன்னா இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன், அப்புறம் சைட்டோப்ளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், இன்ட்ராஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் நினைக்கிறேன், அது இன்ட்ராக்ஷன் அது பார்த்துக்கோங்க. மோனோ ஹைப்ரிட் ஹைப்ரிட் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. வேறு ஏதாவது ஜெனட்டிக் மேப்பிங், அதாவது ஜீன் மேப்பிங் அப்படின்னு கேட்பாங்க. மல்டிபிள் அல்லிஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டையும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ஃபைவ் மார்க் சொல்லணும்னா ப்ளாட்டிங் டெக்னிக் சொல்லலாம், இல்லைனா டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், இல்லைனா நம்ம வந்து பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் சொல்லலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பிடிசி கான்செப்ட்ஸு, பிடிசி அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறாவது லெசன், ஏழாவது லெசன் அதெல்லாம் அப்படியே பின்னாடி வந்திங்கன்னா கவியரசு. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், எல்லாமே ஓனாக தான் இருக்கும். இந்த ஆறு ஏழு எட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக என்ன கேட்டாலுமே ஓனாக எழுதுங்க. அந்த எக்கோ சிஸ்டம் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் எக்காலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்ட்டு, இதில் மூணில் என்ன கொஸ்டின் கேட்டால் விட்டுட்டு வராதிங்க. ஃபஸ்ட்டு அது என்ன கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டு, வாட்டர் கிரைசிஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எழுதி வச்சிங்கன்னா அது ஆன்சர். ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி உங்களுக்கு தெரியாதான், என்ன சின்ன வயசுலேருந்து படிக்கிறீங்க. ஸோ அப்படியே கிரீன் ஹவுஸ் கேஸஸ், குளோபல் வார்மிங் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்திங்கன்னா எக்காலஜியில் ஃபுட் செயின், ஃபுட் வெப், அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ், பிளான்ட் செக்ஷனோட டைப்ஸ், ப்ரைமரி, செகண்டரி, ஆலோஜெனிக்கு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் செக்ஷன் பார்த்துக்கோங்க, ஹைட்ரோசீர் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். என் தமிழ் மீடியத்தை சொல்லலன்னு கோச்சுக்கேன், நான் காலையிலேருந்து தமிழ் மீடியத்துக்கு நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஃபைவ் மார்க்லாம் கொடுத்துட்டேன் செக் அவுட் பண்ணுற மாதிரி, ஓகேவா? ஸோ ஓவரால் சொல்ல டைம் இல்லை, எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டூ மார்க்குன்னு பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டே ஒன் டே டூவில் டூ மார்க் த்ரீ மார்க் கொடுத்தேன். நீங்கள் டே ஒன் டே டூவோட வீடியோ பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். டே ஒன் டே டூ பயாலஜியில் பயோ பாட்னி படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஒரு இருபது த்ரீ மார்க்கு, ஒரு பத்து த்ரீ மார்க்கு, இருபது டூ மார்க்கு, திரும்ப ரெண்டாவது நாளில் பதினெட்டு த்ரீ மார்க்கு, ஒரு இருபது டூ மார்க் கொடுத்தேன். அதை படிச்சிருந்தாலே நம்ம எல்லாமே எழுதலாம். தேங்க்யூ. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு நைட் டைமில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சக்சீடு தான் பயாலஜியில். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க நான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்னு சொல்லி ஒரு அஞ்செல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. முக்கியமாக பாட்னியில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன், லாஸ்ட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இந்த மூணு லெசனுக்கு ஃபைவ் மார்க் படிச்சிங்கனாலே ஏதோ ஒன்று எழுதலாம். இதில் அது பேர் என்ன, ஜுவாலஜி வந்து ஒன் டூ த்ரீ, டென் லெவன் டுவெல், இதில் இருக்க ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபைவ் மார்க் எழுதலாம். முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், பயோ பாட்னியில் லாஸ்ட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் டர்மெரிக்கு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸு, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓவரால் நான் கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.